மாரியப்பன் ஆட்சியர் என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வினிதா, அதாவது நேற்று முந்தின முதலே கோவையில் ஒரு பதட்டமான சூழலே இருந்து வந்தது. அதாவது தொடர் பெட்ரோல் குண்டு வீச்சுகள் தொடர்பாக ஒரு இரண்டு நாட்களாக ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில சற்று நேரத்துக்கு முன்பு அதாவது தலைமைச் செயலாளர் இறையன்புடன் 17 மாவட்ட ஆட்சியர்கள் வந்து காணொலி காட்சி வாயிலாக உரையாடினார்கள். அப்போது கோவை மாவட்டத்தில் நடக்கூடிய கடந்த 2 நாட்களாக நடக்கூடிய அந்த பதற்றம் தொடர்பாக அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தலைமைச் செயலாளரிடம் விரிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்தித்து அவர் வந்து கோவையில் வந்து பதற்றம் சூழல் இல்லை என தெரிவித்திருக்கார். அதே என்று இது போன்ற நடைபெற்ற சம்பவங்கள் வந்து குறித்த ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கார். அதே போன்று இது தொடர்பாக மதல் இணக்க ஆலோசனையில் நடைபெற்று வருவதாகவும் அந்த கிட்டத்தட்ட 92 ஜமாத்துகளைச் சேர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டு அவரிடம் ஆலோசனை நடைபெற்றுள்ளதாகவும் மதியம் 3 மணி அளவில் இந்து அமைப்பினைச் சேர்ந்தவரிடம் ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். அதே போன்று சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் வருவதாகவும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கார்கள். அதாவது ஒரு சில நாட்களில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கார். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனால் சமூக வலைதளங்களில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் வகையில் கருத்து பகிர்ந்தால் குண்டர் தடுப்பு சட்டம் போடப்படும் என கோவை மாநகர காவல் ஆணையர் வந்து அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கார். அதே போன்று கடந்த இரண்டு நாட்களாக பதட்டமான சூழ்நிலை நிலை வந்த நிலையில் தற்போது இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பாக நடந்திருக்கிறது. அதாவது ஏதும் மேஜர் சம்பவங்கள் என்பதும் மேஜராக எதுவுமே நடக்கவில்லை. இந்த 7 சம்பவங்களை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களின் உடமைகளுக்கும் அச்சுறுத்தலாக எதுவுமே நடக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கார். அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பதற்றப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். மேலும் அனைத்து ஜமாத்துகளாகட்டும் இந்து அமைப்புகளாகட்டும் மற்ற சமூக மக்களாகட்டும் அனைவருமே முழு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். மேலும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வருபவர்களாக இருந்தால் அவர்கள் தொடர்பான தகவல் அளிப்பதற்காக தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். மேலும் சமூக வலைதளங்களில் வெடிகுண்டு வீசப்பட்டதாக தவறான தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் பெட்ரோல் குண்டு மட்டும் வீசப்பட்ட நிலையில வெடிகுண்டு வீசப்பட்டதாக தகவல் சமூக வலைதளங்கள் வெளியாகும் நிலையில் அவ்வாறு வெளியே அதாவது இரு தரப்பினரிடையே மோதல்கள் ஏற்படும் வகையில் பகிர்ந்தால் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தற்போது இந்த கூட்டம் நிறைவடைந்த நிலையில் அடுத்து மூன்று மணி அளவில் இந்து அமைப்புகளுடைய ஒரு கூட்டமாக நடைபெற இருக்கிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.